கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த எபிசோட என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னென்ன டென்ட் இருக்குது, எத்தனை பர்சன்ஸ் வந்து தங்கலாம், இதோட காஸ்ட் எவ்வளோ, அண்ட் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டென்த்து தவிர்த்து வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்கீங்க, ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சேனல் யார் நியூ வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதுதான் வந்த வழி. இது என்ட்ரன்ஸ் அங்கேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 meters இருக்கும். உள்ளே இயர்பை வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். ஏற்காடு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து ரொம்பவே பக்கம் தான் இங்கே. ஸோ நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது, பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் டென்ட் எடுக்கிறதா இருந்தால் டென்ட் பக்கத்துலேயே கூட பைக் பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா டென்ட் பக்கத்துலேயே வந்து விடுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் எய்தர் நீங்கள் முன்னாடி விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நியர்பை டென்ட் விட்டுக்கலாம். டென்ட் பக்கத்தில் விடுறது தான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா வந்து திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு எடுக்க வேண்டுமோ, இல்லைனா வந்து பக்கத்தில் ஷாப் கீப் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நியர்பையில் வந்து டென்ட் இருக்குது, அங்கேயே வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன ரூம்ஸ் இங்கே இருக்குது, ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், இது காஸ்ட் எவ்வளோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கப்புள்ஸாக வரதாக இருந்தால் ஒரு கப்புள்ஸாக கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பைக்கர்ஸு, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வரீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்க்கு இந்த இங்கே ப்ளேஸ் இருக்குது. இங்கே வந்து கார் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, ஒரு சிக்ஸ் மந்த் ட்ரிப் மாதிரி. ஸோ அவங்க கார் பார்க் பண்ணியிருக்காங்க. அண்டு வாங்க. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, இல்லை ஒர்க் டென்ஷன் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக வரதாக இருந்தால் ரூம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10 beds கிட்ட இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் மாதிரி. ஸோ இங்கேயே வந்து குளிச்சிக்கலாம். இங்கே வந்து வைஃபை ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க, சார்ஜிங் போட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். டென்ட்டுக்கு நியர்பை வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். அங்கேயும் நீங்கள் இப்போ சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும், நேச்சுரல் வியூ பாயிண்ட்டு. ஸோ டென்ட்டுக்கு போகலாம். அப்போது பைக் இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கோம். பைக் இங்கே இருக்குது, நம்ம டென்ட் இதோ இங்கே இருக்குது. ஸோ டென்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டென்ட்டு. மழை பெஞ்சனால வெளியே கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராகவே இருக்கும். நான் உள்ளே போயிட்டு நான் ரிவ்யூவில் காமிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் போட் காமிக்கிறேன். ஸோ நைட்டு டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் உட்காந்து. ப்ளஸ் கீழே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து லேப்டாப் சார்ஜ் போட்டிங்களா, இல்லை மொபைல் ஃபோன்ஸு கேமராஸ் எதாவது சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 2% ஸ்டே பண்ணுற டென்ட் இது. இந்த டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் ஆச்சு. டென்ட்டு வியூ உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 2% ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட் இது. இதுதான் வந்து 2% ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட் இது. டூ பர்சன்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட் தான், பட் மேக்ஸிமம் 3 members கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஏன் 2% ஸ்டே ஆகிற மாதிரி டென்ட் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து 2 members வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் உள்ளே வந்து.
ஒரு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கும் உள்ள. ஸோ நம்மளும் அந்த மாதிரி டென்ட் எடுத்துருக்கோம். வீக்கெண்ட்ஸில் நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து புக் பண்ணிட்டு வாங்க ப்ரேயராக, இல்லைனா வந்து டென்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே புக்கிங் ஆகிடும். நாங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் வந்தோம். அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வந்து வரதா இருந்தால் அவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்பில், அவர் கால் பண்ணி பேசுவார், இல்லைனா வந்து மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை பண்ணுவார். அண்ட் அவர் நேம் வந்து சதீஷ். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நேம் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு டென்ட்டுமே ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, இப்போது ஃபேமிலி வராங்க. ஸோ நெக்ஸ்ட் டென்ட்டு பார்ப்போமா? வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் டென்ட்டு. இதை வந்து 8-10 மெம்பர்ஸ் கூட ஸ்டே பண்ணலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே இல்லை குரூப் ஆஃப் ரைடர்ஸ்லாம் வரதா இருந்தால் இந்த டென்ட் யூஸ் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க அவங்க. இதான் ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய டென்ட்ஸே. ஒரு பெரிய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் உள்ளே பெட்ஷீட்டு அண்ட் பில்லோஸ் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. மஸ்கிட்டோஸ் வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் 7 குறைஞ்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் என்னன்னு தெரியல. இன்னும் நம்ம ஸ்டே பண்ணி பார்த்தா தெரியும். நாங்கள் ஆல்ரெடி வரும்போதே வந்து ஓட மாசம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வரும்போது நிறைய மஸ்கிட்டோஸ் இருந்தது, பட் இப்போ பரவாயில்ல, ஓட மாசம் போட்டதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல நமக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6-8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டென்ட் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 8-10 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். இது வந்து 6-8. ஸோ இதுதான் வந்து 6-8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டென்ட் இது. இதோட ப்ரைஸ் காஸ்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வரதா இருந்தால் ப்ரேயராக மறக்காமல் ப்ரேயராக வந்து புக் பண்ணிட்டு வாங்க. டென்ட் ஸ்டே மட்டும் வந்து ஏற்காடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். ஏன்னா லாங் ட்ரிப்லேருந்து வரவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக வந்து கண்டிப்பாக டென்ட் ஸ்டே தான் எடுப்பாங்க நம்மளை மாதிரி. ஸோ அதனால் வந்து ப்ரேயராக புக் பண்ணிட்டு வாங்க. இங்கேன்னு இல்லை, எங்கே டென்ட் ஸ்டே பண்ணுறதாலும் சரி ஏற்காடில் மேக்ஸிமம் வந்து ப்ரேயராக புக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து கேம்ப் ஃபயர்லாம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் நடக்கும். இன்கேஸ் வந்து ரெய்னிங் சீசன் அந்த மாதிரி இருந்தால் கேம்ப் ஃபயர் எடுக்குமான்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி வந்து மழை, நீங்கள் நேற்று நைட்டு மழை பெஞ்சு சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குமான்னு தெரியல, மேபி மழை பெய்யலன்னா கேம்ப் ஃபயர் நடக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, முக்கியமான திங்கு, ஓனாக டென்ட் வச்சுருக்கீங்க, ஸோ அதை இங்கே கொண்டு வரலாமா? இங்கே டென்ட் ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஓன் டென்ட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக டிஃப்ரென்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து என்ன அமௌண்ட் இருந்தால் அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி, நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சீசன் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். இப்போ நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை வந்து இன்னும் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறதா சரி, அந்த டைமில் என்ன அமௌண்ட் இருக்கோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கால் பண்ணி. நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் வந்து நீங்கள் இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்பிக்யூ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து அவுட் சைட்லேருந்து எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ட்ரெக்கிங் வந்து கூப்பிட்டு போவாங்க. ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்றைக்கு செக்இன் ஆகிறீங்களோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் அரௌண்ட் 10:00 மாதிரி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அது உங்களோட ஓன் வெஹிக்கல்லே வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு அந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் தான் வந்து சும்மா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸில் போய்ட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 hour மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாளைக்கு போவோம். அது தனியாக ஒரு வீடியோக்காக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு நைட்டு டின்னரும் நீங்கள் வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டென்ட் ஸ்டேவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட்
கேம்ப் ஃபயர் இது மட்டும்தான் ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக அந்த ட்ரெக்கிங்க்கும் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் நைட்டு ஃபுட்டு இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுவுமே நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இடத்துக்கு டென்ட் இது தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து திங்ஸ்லாம் எப்படி ஐ மீன் திங்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணலை, உங்களுக்கு ஸ்பேஸ் மட்டும் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 4% தங்குற மாதிரி டென்ட் இது. 4 மீன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 3 பேர் தங்கிக்கலாம், ப்ளஸ் வந்து 3 பேரோட திங்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் பைக் ரைடர்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்களோட பேகு ஹெல்மெட்ஸு இந்த மாதிரி வைக்கிறதுனா உள்ளே ஸ்பேஷியஸாக உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே படுத்துக்கலாம். நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த 4% டென்ட்டு. கம்ஃபர்டபுளாக வந்து 3 பேர் நல்லா படுத்துக்கலாம். இப்போ நாங்களே வந்து நிறைய சேடல் பேக்ஸு ஹெல்மெட்டு அண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஜாக்கெட்ஸு ரைடிங் ஜாக்கெட்ஸு இந்த டேங்க் பேகு அண்டு குட்டி குட்டி பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா படுத்துங்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டென்ட்டுக்குள்ள இன்டீரியர்ஸு. இப்போ இன்னொன்று வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் நடக்கும், ப்ளஸ் வந்து லைட்னா வந்து லைட்டிங்ஸ்னால் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆக போகுது, பயங்கரமாக இருட்டிருச்சு. இன்னொன்று வந்து இங்கே ரொம்பவே வந்து ஃபாகாக இருக்குது, ஒரு மிஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஃபாகாக இருக்குது. அண்டு இந்த நைட்டோட லைட் செட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஒரு டென்ட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் குட்டி லைட்ஸ் செமையாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி. அண்டு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நைட் கேம்ப் ஃபயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரு. கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம், கேம்ப் ஃபயரும் லைட் பண்ணிட்டாங்க. மழை பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி வார்மாக இருக்கலாம். நல்லா அடிக்கிற பொழுதுக்கு நல்லா வார்மாக இருக்குது, மழையும் பெய்யுது, மிஸ்டும் இருக்குது. ஸோ அந்த நைட் இன்னைக்கு பயமாக போகணும் நினைக்கிறேன். யூஸ்வலாக நார்மலாக சீல் இருந்தாலே நான் தூங்க மாட்டேன், நீங்கள் ரொம்ப சீலும் இருக்க போது பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். பயமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, கேம்ப் ஃபயர் வந்து ஆஃப் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஃபாகியாக இருக்குது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எப்பயும் சொல்கிற மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க, ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.